الله وبركاته. الحمد لله، الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியவர்களே, அல்லாஹுவின் நன்னடியார்களே, தலைமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே, நான்கு இமாம்கள் பற்றி உண்டான சிறியதோர் வாழ்க்கை குறிப்பை நாம் அறிந்து வருகிறோம். காரணம், மஜஹபுகள் என்பது அல்லாஹுவினுடைய வசனங்களையும் தலைமை நாயகம் சொல்லாத்தருடைய ஹதீஸ்களையும் சஹாபாக்களின் கவுல்களையும் சொற்களையும் சட்ட வடிவில் பார்ப்பதற்கு மிக பெரும் தியாகங்களும் முயற்சிகளும் செய்த மேதைகள் அவர்கள். நமக்கு இன்று சட்டங்களாக தொகுக்கப்பட்டு தஹாரத் வதுவிலிருந்து தொடங்கி இபாதத்துகளிலே ஜனாசா வரை, கொடுக்கல் வாங்கலிலே விற்பனையிலிருந்து தொடங்கி மற்ற அதனுடைய கிளைகள் எத்தனை உள்ளதோ அத்தனை, குடும்ப வாழ்க்கையில ஒரு திருமணத்திலிருந்து தொடங்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்ப்பது வரை, இப்படியாக எல்லா துறைகளையும் நமக்கு சட்ட வடிவமாக சட்டத்தினுடைய அந்த ஒரு நூலாக ஆக்கி தருவதில் நான்கு இமாம்களும் அரும் பணியாற்றினார்கள், பெரும் பணியாற்றினார்கள். மூன்று இமாம்களை நாம் தெரிந்தோம். இன்று நாம் தெரியப்போவது நான்காவது இமாம், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இவர்களின் தந்தையும் பாட்டனாரும், இவர்களுடைய வம்சமே அரபு குல வம்சம் என்று நமக்கு அறியப்படுகிறது. இவர்களுடைய வம்சத்தினுடைய தொடர், பரம்பரையினுடைய தொடர் அப்படியே மேலேறி சென்று மேலேறி சென்று மாணவி சொல்லாத்தருடைய அந்த வம்சத்திலே சென்று சேர்கிறது. அப்படியானால் இமாம்களிலே ரெண்டு இமாம்கள் அரபு குலத்தை சார்ந்த இமாம்கள், பெருமானாருடைய அந்த அகில பைத்து குடும்பத்தை சார்ந்த இமாம், அகில பைத்தல்ல குடும்பத்தை சார்ந்த இமாம்கள், அவருடைய கோத்திரம் அவருடைய வம்சத்திலே இணையக்கூடிய இமாம்கள். ஒன்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, மற்றொன்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவர்கள் ஹிஜ்ரி 164 கிபி 780 ரபியுல் அவ்வல் பிறை 20 பக்தாதில் பிறந்தார்கள். ஒரு கருத்து, பக்தாதுக்கு அருகில் உண்டான மரு எனும் ஊரில் பிறந்தார்கள், பின்னர் பால்குடி பருவத்தில் பக்தாதை வந்தடைந்தார்கள் என்றும் உண்டு. இவர்களுடைய பிறப்பு என்பது அரபு குலமாக இருந்தாலும் அவர் பிறந்தது பக்தாதிலே. இவருடைய தந்தையும் பாட்டனாரும் மிகப்பெரிய ஒரு மார்க்க போராளிகளாக இருந்தார்கள், படை தளபதிகளாக இருந்தார்கள். இவருடைய தந்தை கூட ஒரு படையில் செய்தாக்கப்பட்டதாகத்தான் செய்திகள் நமக்கு சொல்கிறது. இவர்கள் தங்களுடைய தொடக்க கல்வியை சொந்த ஊரிலேயே ஏறத்தாழ 179 ஹிஜ்ரி 179 183 வரை 4 பக்தாதிலேயே கல்வி கற்றார்கள். பக்தாது நாம் அன்று சொன்னது போல, அந்த நேரத்தில் பக்தாது என்பது மிகப்பெரிய கல்வி கேந்திரமாக திகழ்ந்தது. எல்லா வகையான கலைகளும் அங்கே கற்றுத்தரப்பட்டது. பல்வேறு மதரசாக்களின் உருவாக்கம் அங்கே ஏற்பட்டது. பல கல்விமான்கள் வாழ்ந்தார்கள் ஹதீஸுடைய கலையில, ஃபிக்ஹினுடைய கலையில, நஹ்வு சர்ஃப் என்று நாம் அரபு மதரசாக்களை ஓதித்தரக்கூடிய அந்த இலக்கண கலைகளிலே, இலக்கிய கலைகளிலே, கவிதைகள், இப்படி எல்லா துறைகளிலும் தேர்ச்சி பெற்று மேதைகள் வாழ்ந்த ஊர் பக்தாத். அந்த பக்தாதிலே பிறந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கேயே தொடக்க கல்விகளை கற்றார்கள். பின்னர் அங்கிருந்து அடுத்தடுத்த ஊர்கள், ஏறத்தாழ 10 சுமார் கல்விக்காக பயணம் செய்தார்கள். அதிலே குறிப்பிடத்தக்கது கூஃபா, பக்தாதுக்கு அருகில் உள்ள கூஃபா, பசரா, கொஞ்சம் தூரத்தில் உள்ள மக்கா, தூரத்தில் உள்ள யமன், மதீனா, இது போன்ற பல்வேறு நகரங்களுக்கு அவர்கள் பயணம் செய்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் ஹதீஸ்களை மட்டும்தான் கற்றறிந்து கொண்டிருந்தார்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிக்ஹினுடைய கலைகளையும் சேர்த்து கற்றார்கள். சொல்லப்போனால் இமாம் அபு ஹனீபா ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிரதான சீடராகிய காலி அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில் ஆரம்பத்தில் ஃபிக்ஹை கற்றார்கள். ஃபிக்ஹினுடைய கலையை முதலில் கற்றது காலி அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ்விடத்தில். அதன் பின்பு அவர்கள்
ஃபிக்ஹினுடைய கலையிலே கொஞ்சம் ஓய்வை கொடுத்துவிட்டு ஹதீஸினுடைய கலையில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி அதிலே பல சாதனைகள் பல அரும்பணிகள் அவர்கள் அதை செய்தார்கள். பின்னர் அதற்கு பிறகு ஃபிக்ஹ் கலையிலே ஆர்வம் செலுத்தும் போது இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாவுடைய அந்த சட்டங்களால் ஈர்க்கப்பட்டு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய அந்த சட்ட நூல்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் தங்களுடைய ஃபிக்ஹினுடைய பாதையை இந்த இரண்டு இமாம்களின் வழியில் வகுத்துக் கொண்டார்கள். ஒரு சில சட்டங்கள் காதி அபிவிசுப் ரஹிமஹுல்லாவுடைய அந்த ஒரு கருத்துக்கு ஒப்ப சொல்லப்பட்டிருந்தாலும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்களுடைய அந்த மதுகபினுடைய அநேக சட்டங்கள் இமாம் ஷாஃபிஈ இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்தை ஒத்ததாகவே இருக்கும். ஒரு சட்டத்தை அவர்கள் எடுப்பதாக இருந்தால் இயற்றுவதாக இருந்தால் இவர்கள் நான்கு இமாம்கள் இவர்களுடைய ஒரு ஒரு பிரத்யேகம் என்னவென்றால் இவர்கள் முதலில் அவர்கள் குரானுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் தருவார்கள். அந்த இரண்டிலும் தன்னுடைய சட்டத்திற்கான ஆதாரம் மூலம் கிடைக்காவிட்டால்தான் மூன்றாவதாக சஹாபாக்களின் சொற்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இப்படி ஒரு மிகுந்த பேணுதலோடு தாங்கள் இயற்றிய சட்டத்தினுடைய மூல நூல்களால் அவர்கள் எடுத்துக்கொண்டது குரானையும் ஹதீஸையும் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று வாழ்ந்த சஹாபாக்களின் சொற்களை. இது நமக்கு தெரியவில்லை. நாம நினைக்கிறோம் இமாம்கள் அவர்களாக ஏதேதோ சட்டங்களை எழுதிவிட்டு சென்றார்கள் என்று. அவர்களுடைய சட்டங்களுக்கான மூல ஆதாரம் ஒன்று குர்ஆனிலே இருக்கும் அல்லது ஹதீஸிலே இருக்கும் அல்லது சஹாபாக்களின் சொற்களில் இருக்கும். இதை தாண்டி நான்காவது ஒரு வழிதான் கியாஸ். அந்த கியாஸும் கூட அனுமானம் ஒப்பீடு என்பது கூட இன்னொரு சட்டத்தை கொண்டுதான் அவர்கள் ஒப்பிட்டு இந்த சட்டத்திற்கு தீர்வு சொல்வார்கள். அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இவருடைய உஸ்தாதுமார்கள் என்று மிகப்பெரிய பட்டியலும் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுடைய ஆசிரியர்கள் என்கிற பட்டியலே நீண்ட நெடிய பட்டியல். ஏராளமான பேர்களிடத்தில் அவர்கள் கல்வி கற்றார்கள். நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர் நிறுவனத்தில் அவர்கள் கல்வியை கற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மாணவரை பற்றி மிகுந்த பெருமிதத்தோடு சொல்வார்கள். இமாம் ஷாஃபியினுடைய மாணவர்கள் பல்லாண்டு காலம் இமாம் ஷாஃபியிடத்தில் கல்வி கற்றிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மாணவரை பற்றி பல்வேறு இடங்களில் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். மிகுந்த பேணுதலான மனிதர். வாழ்க்கையில் ஹராமை ஒருபோதும் உட்கொண்டதில்லை. வாழ்க்கையில் வயிறார உண்டதில்லை. ஒருமுறை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் தன் மகள்களிடத்திலே இன்னைக்கு நம்ம வீட்டிற்கு என்னுடைய மாணவர் அஹ்மது பின் ஹம்பல் விருந்தாளியாக வருகிறார், அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் இபாதத்துகளிலே மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டவர் என்றெல்லாம் புகழ்ந்து தன்னுடைய மகள்களிடத்திலே சொல்லியிருக்க அன்றிரவு வந்த இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய வீட்டிலே வயிறார சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்து அவர்கள் தங்குவதற்கான அறையிலே சரி தொழுவார்களே என்பதற்காக ஒலுவினுடைய தண்ணீர் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுபகளை போய் பார்க்கிற போது அந்த ஒலுவுடைய தண்ணீர் அப்படியே இருக்கு, எடுக்கப்படவே இல்லை. இந்த பிள்ளைங்க சொல்லிச்சலாம் வாப்பாவிட சில நீங்க உங்க மாணவர் பற்றி என்னென்னமோ சொன்னீங்க, அவர் ராத்திரி எல்லாம் என்ன சொல்லுவாரு, அவர் வந்து அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு சொன்னீங்க. நல்லா சாப்பிட்டாரு, நாங்க பார்ப்போம், வயிறார சாப்பிட்டாரு, ராத்திரி நல்லா தூங்கியிருக்காரு போல பாருங்க. ஒலுவுடைய தண்ணீர் யூஸ் பண்ணப்படவே இல்லை, உபயோகிக்கப்படவே இல்லை. அவை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மாணவரிடத்தில் கேட்கிறாங்க, என்னப்பா ராத்திரி? அப்ப அவங்க சொன்னாங்களா, நேற்று உங்களுடைய வீட்டிலே நான் உணவு உண்டேனே, அந்த உணவிலே நான் ஒரு ஒளியை பெற்றேன், அந்த உணவிலிருந்து எனக்கு ஒரு ஒரு தனி ஒரு தாக்கத்து கிடைத்தது, ஒரு பிரகாசம் உள்ளத்தில் இருக்குது. அவர்களுக்கு தான் செய்யும் ஒரு உணவிலே கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுத்தாலா இபாதத்திற்கான இல்முக்கான ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவார். நாம் உண்ணுகிற உணவிலே நாம் அதை எப்படி உட்கொள்கிறோம், எவ்வளவு உண்ணுகிறோம், அதை பொறுத்து நமக்கு அல்லாஹ்வுத்தாலா கல்வியை தருகிறோம். அப்ப நேற்று உங்களுடைய வீட்டிலே நான் உண்ட அந்த உணவிலே ஒரு நூரை ஒரு ஒளியை நான் பெற்றுக்கொண்டேன், அதனால் கிடைத்தது பாக்கியம் என்று நினைத்து வயிறார உண்ணுவிட்டேன். அதனுடைய பரக்கத் ராத்திரியெல்லாம் நான் ஹதீஸிலிருந்து 40 மசாயில்களை நான் எடுத்தேன். தூங்கல தூங்குறாதுன்னு உதவு செய்யணும், தூங்குறாதனங்க உதவு முடியும், உதவு முடிஞ்சாதுன்னு உதவு செய்யணும். நான் இரவு முழுக்க முழித்திருந்து குரான் ஹதீஸிலிருந்து 40 சட்டங்களை நான் இயற்றினேன் என்பதாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஒரு சிறிய ஒரு ஹதீஸை குறிப்பிட்டு சொல்லி இந்த ஹதீஸிலிருந்து நான் 40 மசாயில்களை எடுத்தேன். அப்ப அந்த இல்மினுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தேட்டத்தை அவர்கள் அந்த உணவிலே பெற்றுக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பு இவர்கள்
நாம முந்தைய இமாம்களை குறித்து சொன்னது போலவே இவர்களும் மன்னர்களால் பல்வேறு சோதனைகளை சந்தித்தார்கள். குறிப்பாக இவர்களுடைய காலத்திலே கொள்கை பிறல்வாதிகள் நிறைய தோன்றினார்கள். மாத்திலாக்கள் என்று சொல்லுவோம், இதுபோல ஆட்கள் நிறைய தோன்றினார்கள். அவர்கள் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாம் படைக்கப்பட்டது என்று சொன்னார்கள். உண்மைதான், நம்ம அப்படிதான் சொல்றோம், அல்லாஹ் மட்டும்தான் படைப்பாளர், மற்ற எல்லாம் படைக்கப்பட்டது. இதுல நமக்கும் அவர்களுக்கு என்ன வித்தியாசம், நாம வந்து அல்லாஹுடைய சிபாத்துகள், அல்லாஹுடைய குர்ஆன் உட்பட எல்லாமே கதீர், அது படைக்கப்பட்டதல்ல, அது அவனோடு ஒன்றியது, அவனது கலாம். எப்படி அல்லாஹு தஆலா தொடக்கம் இல்லாதவனோ அதே போல அவனுடைய அந்த சிபாத்துகளுக்கும் தொடக்கம் என்பது இல்லை, அவனோடு இணைந்தது. இது விஷயத்திலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொள்கை பிறந்து போய் குர்ஆன் மக்லூக், குர்ஆன் என்பது படைக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அது சொன்னது மாத்திரமல்ல, மக்கள் எல்லோரையும் அந்த கொள்கையில் அப்படியே என்ன செஞ்சாங்க, வற்புறுத்தி இருக்க வச்சாங்க. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்களை மட்டும் அந்த கொள்கையில் கொண்டு வர முடியும். அதனால் ஏறத்தாழ 18 ஆண்டுகள் சிறையில் அவர்கள் வாடினார்கள் இந்த கொள்கைக்காகவே. குர்ஆன் வந்து படைக்கப்பட்டதல்ல, அல்லாஹ்வினுடைய கலாம், அது அவனை போலவே, அது கைர மஹ்லூக், அது அசலி என் கதீம் என்பதாக சொல்வதிலே அவர்கள் மிகப்பெரிய சோதனையை சந்திச்சு ஏறத்தாழ 18 ஆண்டுகள் அவர்கள் சிறை கைதியாக இருந்தார்கள். அதற்கு பின்பும் கூட இன்னொரு மன்னருடைய அந்த ஆட்சியில் அவன் இவர்களை வீட்டிலேயே இருக்கும்படி சொன்னால், வீட்டு சிறை கைதியாக, வீட்டு கைதியாக பல ஆண்டுகள் இருந்தார்கள். ஏறத்தாழ 76 ஆண்டுகள் இந்த துனியாவிலே வாழ்ந்து ஹிஜ்ரி 241 ரபீயுல் அவ்வல் பிறை 12 ஜிம்மாவுடைய நாளில் இந்த உலகை விட்டு பிரிந்து பகதாதிலேயே அவர்கள் ஒப்பாத்தாளர்கள் அங்கேயே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எழுதிய ஹதீஸ் நூல் முஸ்னத் அஹ்மத் என்கிற நூல். மற்ற இமாம்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் என்கிற ஒரு கிதாப் எழுதினார்கள், அதில் கிருஷ்ணி சட்டமும் உண்டு, ஹதீஸும் உண்டு. இமாம் மாலிக் ரஹிமுல்லாஹ் அவர்கள் மத்தா மாலிக் என்கிற கிதாப் எழுதினார்கள், அது முழுக்க முழுக்க ஹதீஸ் நூல், ஃபிக்ஹினுடைய அடிப்படையில். அதுல இதிலிருந்து வித்தியாசப்பட்டு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் எழுதிய ஹதீஸுக்கு பேர் முஸ்னத் அஹ்மத். அது என்ன முஸ்னத் அஹ்மத் சொன்னால், அல்பாபெட்டிக்கல் பரா, அதாவது சஹாபாக்களில் தொடங்கக்கூடிய சஹாபியிலே தொடங்கி ஒவ்வொரு சஹாபியினுடைய ஹதீஸ்களாக தன்னுடைய கிதாபில் பதிவு செய்தார்கள். 1000 கணக்கான ஹதீஸ், சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லீம், இதுபோல சிஹாசித்தாக்களில் உண்டான எண்ணிக்கையெல்லாம் கடந்து 1000 கணக்கான ஹதீஸ். இந்த ஞாபகம் சரியாக இல்லை, 30,000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் முஸ்னத் அஹ்மதிலே உள்ளது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு திரட்டு ஹதீஸ் திரட்டு, அவர்களுடைய அந்த திரட்டு. எவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பெரிய கல்வி, கல்வியிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இமாம்களைப் போல பேணுதலான முறையில் வாழுகிற தௌஃபீக்கை தந்தல்வானாக, மார்க்க கல்வியை கற்பதிலும் மார்க்க கல்விக்கு எல்லா வகையிலும் உதவிகளாக இருப்பதிலும் கொள்கை பெறலாமல் வாழ்வதிலும் அல்லாஹ் தௌஃபீக்கிவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.